सनातन संस्था मत्रुं हिंदू जन जागृति समितीन सार्बाग तोडर्ंद ऑनलाइन बाल संस्कार वगुप्पु नल्लपडिया नडंदिट्टिरुक्कु இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சனாதன சஸ்தாவின் ஸ்தாபகரான பரம் பூஜ்ய டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே சரணங்களுக்கு மானசீகமா நமஸ்காரம் தெரிவிச்சுக்கலாம் இப்போ குழந்தைகளா எப்பவும் போல நம்ம பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாமா விநாயகருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நான் பிரார்த்தனையை சொல்றேன் கண்ண மூடிக்கிட்டு நீங்களும் விநாயகருக்கு முன்னாடி அமர்ந்து இந்த பிரார்த்தனைய பண்ற ஒரு உணர்வோட நாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் சரியா ஹே ஸ்ரீ கணேஷா உன்னோட அபார கருணையினால இந்த பால சன்ஸ்கார் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதல பங்கெடுக்கிற பாக்கியம் எங்க அனைவருக்கும் கிடைத்திருக்கு இதை நல்லபடியா நாங்க உபயோகித்து கொண்டு இங்க சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை நாங்க நல்லபடியா புரிந்து நடைமுறைப்படுத்தி எதிர்காலத்தில் நல்ல குடிமகன்களாக நாங்கள் ஆக வேண்டும் பக்தி பெருக வேண்டும் எங்களுக்குள் நல்ல நற்குணங்கள் உடன் நாங்க திகழ வேண்டும் நீயே எங்களை வழிநடத்துவாயாக ஹே ஸ்ரீ கணேஷா குழந்தைகளா இப்ப விநாயகருக்கு நாம ஸ்லோகம் சொல்லலாமா வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா ஹே ஸ்ரீ கணேஷா தீய பாதைகளை செல்லக்கூடியவர்களை நீ தண்டித்து அருள் புரிந்து வல்லமை உடைய நீ அத்துடன் கோடி சூரியன் சக்தியை கொண்ட நீ நாங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவாயாக ஹே ஸ்ரீ கணேஷான் பிரார்த்தனையோட உள் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் சரியா சரி குழந்தைகளா இப்ப இன்னைக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஒரு சின்னதா ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த வகுப்புக்கு போன வகுப்புல என்ன நடந்தது என்ன கதை பார்த்தோம் நம்ம நினைவு வந்துச்சா அதான் அதாவது நம்ம கோப கோபியர்களா எப்படி இருந்தாங்க கோவர்தன மலையில அந்த கோவர்தன கிரி கதையை நம்ம கேட்டோம் இல்லையா அதுல எவ்வளவு பக்தி பெருகி அவங்க கிருஷ்ணரோடையே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது இல்லையா அந்த பக்தியின் காரணமாக அவங்களும் சின்ன சின்ன குச்சி எடுத்துட்டு வந்து அந்த கிருஷ்ணரோட சேர்ந்து நின்னாங்க எப்படி வந்து அந்த இந்திர பகவான் வந்து மழை பெய்த போதிலும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடன் அவங்க இருந்ததுனால எந்த விதமான ஆபத்தும் நேரல அவங்களுக்கு அந்த பக்தி அவங்கள காப்பாற்றியது அப்படின்றத கதைய பார்த்தோம் அதோட வந்து வேற என்ன முக்கியமான கதை அதாவது கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்றத ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சீடன் வந்து பழத்தை வந்து எங்கேயுமே சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டாரு அவர் குரு கிட்ட சொன்னாரு எந்த இடத்துலயுமே இந்த பழத்தை சாப்பிட முடியல எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைஞ்சு நீங்காம நிறைஞ்சிருக்கிறத அவரால் உணர முடிஞ்சதுன்ற அந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் தர்ம போதனை விஷயத்துல நம்ம அதாவது நாம வந்து எப்படி படிக்கணும் படிக்கும்போது முதுக நேரா வச்சு நாம உக்காரணும் உக்காருற விதம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் எழுதுறது எழுதுறது கூட கையெழுத்து வந்து எவ்வளவு அழகா முத்து முத்தா எழுதணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய போன வகுப்புல நாம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சோமா எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தினீங்க எத்தனை பேர் விடுமுறை இந்த நாட்கள்ல வந்து அந்த கையெழுத்த வந்து ஒரு புத்தகத்துல எழுத ஆரம்பிச்சீங்க உங்க பேரை போட்டு அந்த சாட் பாக்ஸ்ல எழுதுறீங்களா அப்பதானே நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆகையால இந்த மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு அந்த நேரத்தை உபயோகம் உள்ளதா ஆக்கியிருக்காங்க அதே போல நாமும் பண்ணுவோம் சரியா சரி இந்த வகுப்ப நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் பிடிச்சமான முதல்ல கதை இன்னைக்கு என்ன கதை தெரியுமா பார்க்க போறோம் அதாவது ஒற்றுமையின் மகத்துவம் இதுதான் இன்னைக்கு கதையோட தலைப்பு இந்த கதை வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் வயதானவர் இருந்தாரு அவர் பேர் கோபால்
அவர் வந்து அவருக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டோம்னா ஐந்து மகன்கள் இருந்தாங்களாம். அந்த ஐந்து மகன்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஒற்றுமையாவே இல்லையா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். இதனால கோபால் அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஏற்பட்டது. எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாராம், பசங்களா இந்த மாதிரி சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போட்டா நல்லது இல்ல, வீட்டுக்கு நல்லது இல்ல, உங்களுக்குள்ளயும் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும், எனக்கும் கஷ்டமா இருக்கு இல்லையா, சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ புத்திமதியெல்லாம் சொன்னாராம். ஆனா அவங்க எதுக்குமே கேக்கலையாம், எவ்வளவு சொன்னாலும் எப்பவும் போல சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். இவங்களை எப்படிதான் திருத்தறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சாராம். ஒரு நாள் என்ன பண்ணாராம் கோபால், அவரு ஒரு யோசனை ஏற்பட்டது. எல்லார்கிட்டயும் அவர் உக்கார வச்சு ஒரு குச்சி கொடுத்தாராம். அந்த குச்சியை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு உக்காந்தாங்களாம். உக்காந்துட்டு இப்ப வந்து அப்பா என்ன சொல்ல போறாரு, எதுக்கு இந்த குச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சாங்களாம். ஆனா அவங்க அப்பா வந்து சரிப்பா இப்ப எதுக்குப்பா இந்த குச்சி குடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ நான் சொல்றது நீங்க செய்யணும் அப்படின்னாங்களாம். சரி சரிங்கப்பா அப்படின்னாங்களாம். இப்ப இந்த குச்சிய உடைங்க பாக்கலாம் அப்படின்னாங்களாம். ரொம்ப சுலமா டக்குன்னு உடைச்சிட்டாங்களாம் எல்லாரும் அந்த குச்சிய. சரி இப்ப வந்து இன்னொன்னு ஒரு மூட்டை குச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாரு அவங்க அப்பா. என்ன பண்ணாரு, எல்லார்கிட்டயும் திரும்பியும் ஒரு குச்சி இல்ல, இப்போ ஒரு பத்து பத்து குச்சி வந்து சேர்த்து கட்டி ஒரு ஒருத்தர் பையன் கையிலயும் கொடுத்தாராம். இப்ப வந்து நீங்க உடைங்க பாக்கலாம் அப்படின்ட்டு கோபாலையா சொன்னாராம். ஆஹா சரி கொடுங்கப்பா அப்படின்ட்டு உடைக்க முயற்சி பண்ணாங்களாம். பாரு ஒருத்தரால கூட உடைக்கவே முடியலையாம். அந்த கட்டு போட்டிருந்த அந்த குச்சி மூட்டைய வந்து யாராலையும் உடைக்கவே முடியலையும். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், பாத்தீங்களா ஒத்தையா இருக்கும் போது ரொம்ப சுலபமா உடைச்சிட்டீங்க, ஆனா இப்ப ஒரு கத்தையா நான் கொடுக்கும் போது யாராலையும் உடைக்க முடியல இல்லையா. அதே போலதான்ப்பா பசங்களா, நீங்களும் வந்து எப்ப போல எப்பவும் போல சண்டை போட்டுட்டு இருந்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா நீங்க யார்கிட்ட ஏமாந்துடலாம். வெளியில இருந்து யாராவது பகையவர்கள் வந்தாங்கன்னா உங்களை சுலபமா ஏமாத்தி உங்களை ஏமாத்திடலாம். ஆனா நீங்க எல்லாம் ஒற்றுமையா ஒத்துமையா அந்த குச்சிகள் போல இருந்தீங்கன்னா யார் வெளியில இருந்து வந்தாலும் உங்களை வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த சக்தியினால உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க, அதுதான் ஒற்றுமையா இருக்கிறதோட முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னோடனே இப்ப அந்த பசங்களுக்கு புரிஞ்சுதான். சரிப்பா இனிமேல் நாங்கெல்லாம் சண்டை போடாம இருக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்றோம், கண்டிப்பா இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோமாப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம். அதையால நாமும் பசங்களா இந்த கதையில இருந்து என்ன விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மும் வந்து வீட்டுல ஒற்றுமையா நம்மளுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க கூட எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட வீட்டுல அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அது பிரகாரம் கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க கூடிய சொந்தக்காரவங்க எல்லாருக்கூடியும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நாமளும் இதுல இருந்து கத்துக்கிறோம். குடும்பமா நாம ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும் போது அதுல ஒரு ஆனந்தம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது இல்லையா. அப்போதானே நம்ம வந்து இந்த தேசத்து மேல பற்று கொண்டு தேசத்திற்காக நாம முதல்ல குடும்பத்தோட ஒற்றுமையா இருந்தாதான் அடுத்தபடியா தேசத்திற்காக ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு ஒரு வீரம் எழும்பும். அப்பதானே தேச குடிமகன்களாக நல்ல குடிமகன்களாக ஆகிறதுக்கான ஒரு உத்வேகம் நமக்குள்ள ஏற்படும் இல்லையா. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகனாகவோ மகளாகவோ இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா தன்னால தேசத்திற்கும் நாட்டிற்கும் நாம் என்ன செய்ய முடியும்ன்ற சிந்தனை ஏற்பட்டு காலம் சூழ்நிலை ஏற்படும் போது அதுல பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த தேசத்திற்காகவும் நாம வந்து ஏதாவது செஞ்சு நல்ல விஷயங்களை நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் சரியா. இதுதான் இந்த கதையோட முக்கியத்துவம். அடுத்ததான் இன்னொரு கதையும் இருக்கு என்ன தெரியுமா, அந்த கதையில வந்து நாம வந்து பேராசையின் ஆபத்து அப்படின்றதுதான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து சில நேரத்துல வந்து பேராசைப்படுறோம், அதுதான் இந்த கதையை விளக்குறது. எப்படின்னா ஒரு பிக்சைக்காரன் இருந்தாராம், அவரு வந்து வீடு வீடா போய் பிக்சை எடுத்து அவரு உணவு அந்த நாளுக்கு அவரு கிடைக்குது. ஆனா நல்ல அந்த பிக்சைக்காரன் கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பாராம். அப்ப நாமஸ்மரணம் அவர் பண்ண பக்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஒரு நாள் என்ன ஆச்சு, இறைவன் அவர் முன்னாடி தோன்றினாராம். தோன்றி உனக்கு என்னதான் வேணும், உன்னோட நாமஸ்மரணத்துல நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டேன், உனக்கு என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ட்டு கடவுள் அவனிடம் சொன்னாராம். அந்த பிக்ஷைக்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா, ஆகா கடவுள் நம்ம நாமஸ்மரணத்தை கேட்டு நம்ம எதிர்ல தோண்டிட்டாரே, ஆக இப்ப நாம கடவுளிடம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு
கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்து அப்படியே பேராசையா அவனுக்கு வந்து என்ன வந்துட்டா என்ன கேட்டானா எனக்கு வந்து தங்க காசு வேணும் இறைவா அப்படின்ட்டு கேட்டானா சரி உனக்கு நான் தருகிறேன் அப்படின்ட்டு கடவுளும் சொன்னாராம் இறைவனும் சொன்னாராம் நான் உனக்கு தரேன் தங்க காசு ஆனா நீ எதுல அத வந்து சேகரிச்சு வச்சுப்ப உன்கிட்ட எதால நீ அத வந்து எடுத்துப்ப அப்படின்ட்டு இறைவன் கேட்டாராம் அப்ப அவன் சொன்னானா இறைவா என்கிட்ட ஒரு பழைய ஒரு பை இருக்கு அந்த பைய நான் எடுத்து அது ஒரு பெரிய துணி மாதிரி இருக்கும் அந்த துணில நான் நீங்க குடுக்கற காசெல்லாம் எடுத்துப்பேன் நீங்க குடுங்கோ அப்படின்ட்டு கேட்டானா சரி நான் குடுக்கறேன் ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்ட்டு இறைவன் சொன்னாராம் என்ன சொன்னாராம் அதாவது நான் நீ வந்து போதும் சொல்ற வரைக்கும் நான் அந்த தங்க காசுகளை கொட்டி கொண்டே இருக்கின்றேன் நீ போதும் சொன்னா நான் நிறுத்திடுறேன் அப்படின்ட்டு இறைவன் சொன்னாராம் இவனுக்கா பெரும் மகிழ்ச்சி ஆஹா போதும் சொல்ற வரைக்கும் இவர் கொடுக்க போறாரா ஆஹா நம்மதான் இனிமேல் கோடீஸ்வரன் ஆயிட போறோம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி இறைவா கண்டிப்பா நான் நான் சொல்றேன் அது வரைக்கும் நீங்க போடுங்க அப்படின்ட்டு இவனும் சொன்னாராம் அப்போ இறைவன் வந்து தங்க காசுகளை கொட்ட ஆரம்பிச்சாராம் இவன் வந்து அந்த துணி பையால எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டே இருந்துட்டு இருந்தாரு அப்ப வாங்கி கொண்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தின் மேல் அந்த துணி பை தாங்கவே முடியல ஆனா இறைவன் வந்து என்ன சொன்னாராம் அந்த துணி பையில நான் போடுவேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இறைவன் ஒரு காசு கீழே விழுந்தா கூட என்ன ஆகும் மற்ற அனைத்து காசுகளும் வந்து தூசாகிவிடும் எல்லாமே ஒண்ணு கீழே கொட்டுச்சுனாலும் எல்லாரும் தூசாயிடும் அப்படின்ட்டு இறைவன் சொல்லியிருக்காரு ஆனா இது கொஞ்சம் அவனுக்கு மறந்து போச்சு அப்ப அந்த துணி தாங்கும் வரை பிடித்து கொண்டே இருந்த அவன் என்ன ஆச்சு ஒரு காசு கீழே விழுந்து அதோட இல்லாம டப்புன்னு அந்த துணியும் கிழிஞ்சிருத்தான் தாங்க முடியாம எல்லா காசும் என்ன ஆச்சு மொத்தமா மண்ணாயிருச்சு ஆகையால இதுதான் இந்த கதையோட முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து குடுக்கறாரு நமக்கு ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் பேராசை ஆகையால குழந்தைகளா எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறது கத்துக்கணும் சந்தோஷமா நிறைவா இருப்பதை தான் மிகப்பெரிய செல்வம் அதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆகையால நாம வந்து எது கடவுள் நமக்கு என்னென்ன வழங்கியிருக்காரோ அதை வச்சு சந்தோஷப்பட்டு அதில் நாம் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையில நம்ம முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் சரியா ரொம்ப அருமையான கதை இல்லையா ஆகையால திருப்தி என்னும் ஒரு நல்ல குணத்தை நாம இந்த கதையின் மூலமா கத்துக்கிட்டோம் இப்போ அந்த திருப்தியும் மன ஆனந்தமும் எப்பவும் கிடைக்கக்கூடிய அந்த இறைவனோட நாமஸ்மரணத்தை நாம கேட்போமா பக்தி உணர்வோட அந்த நாம ஜபத்தை காதுகளால கேட்டு அர்ச்சனையாக நாம மனசுல பண்றத இறைவனுக்கு பூ போல போடுவோமா சரி வாங்க இப்ப நம்ம அந்த நாமஸ்மரணத்தை கேட்கலாம் கணபதயே நமஹ ஓம் கங் 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 கணபதயே நமஹ வணக்கம் குழந்தைகளா இந்த நாம ஜபத்தை இப்ப நாம எல்லாரும் கேட்டோம் இல்லையா மனசுல கண்டிப்பா நமக்கு உற்சாகமும் ஒரு மன திருப்தியும் ஏற்பட்டிருக்கும் அது எப்போதும் நமக்கு தொடர்ந்து ஏற்படுவதற்கு தொடர்ந்து நாம வீட்டுல அப்பப்ப உட்காந்து நாம ஜபம் செய்யணும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது கூட நம்ம நாம ஜபம் பண்றதுக்கு முயற்சிக்கணும் இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்க போறது என்னது அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதாவது தர்மா போதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்து தர்மத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் நாம பின்பற்றுவது இப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் செய்யறோம் படிக்கிறோம் நிறைய படிக்கிறோம் ஆனா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கூட சில புத்தகங்களை எல்லாருக்கும் படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அப்ப எந்த மாதிரியான புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் புத்தகங்களை படிக்கும் போதும் அதிலும் நல்ல புத்தகங்களாக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்ன படிக்கிறாங்க ஹாரி பாட்டர் அரேபியன் நைட்ஸ் டார்சான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கதைகளை படிக்கும் போது என்ன ஆகுது ஒரு இமேஜினரியான அதாவது நடைமுறை இல்லாத
ஒரு கனவு உலகத்திலேயே நடக்கக்கூடிய கதைகளை படிப்பதினால வாழ்க்கையே ஒரு பகல் கனவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் யதார்த்தமான விஷயங்களை நாம நல்ல விஷயங்களை நல்ல கதைகளை இந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு இன்னும் நல்ல நல்ல பண்புகள் நமக்குள்ள ஏற்படுது குழந்தைகளா ஆகையால நாம படிக்கக்கூடிய எந்த விதமான கதைகளும் நல்ல கதைகளாக இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு இமேஜினரி ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிக்கிறதுனால வாழ்க்கையை என்ன நமக்கு ரொம்ப வெற்றிகரமா ஆயிடுமா யோசிச்சு பாருங்க அது வந்து நம்ம வந்து ஒரு பகல் கனவுல இருக்கக்கூடிய எப்பவுமே ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணத்துல நம்ம ஈடுபடுத்திவிடும் ஆகையால நாம வந்து யார் மாதிரியான கதைகள் அந்த இறைவனுடைய கதைகள் அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு நம்ம பஞ்சதந்திர கதைகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வங்களுடைய கதைகள் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது நிஜமாவே வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்களை நாம கத்துக்க முடியுது அதை நாம முயற்சி நாம பண்ணி பண்ணணும் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கற்பனை கதைகளை படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது மேற்கத்திய கலாச்சாரத்தின் பாதிப்பும் அதுல நிறைய இருக்கு குழந்தைகளா நாம வந்து நம்ம இந்து கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா ஆகையால நாம அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த மாதிரி நம்மளுடைய பூர்வ ஜென்ம அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்பிக்க கூடிய கதைகளா இருக்க வேண்டிய அந்த கதைகளை நாம் படிப்பது மிகவும் அவசியம் இப்ப வந்து நம்ம ராமர் எப்படி இருந்தாரு ராமர் வாழ்க்கை எப்படி இருந்தது ராம சரித்திரம் ராமாயணம் மகாபாரதத்துல எவ்வளவோ கதைகள் கிளை கிளையா கதைகள் இருக்கு அந்த கதைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மகான்களுடைய கதைகள் இருக்கு சுதந்திர போராட வீரர்களோட கதைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அதெல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு இன்னும் நமக்கு நல்ல ஒரு எண்ண பதிவுகள் நம்ம மனதுல ஏற்படுகின்றது சரியா அடுத்ததா பார்த்தோம்னா இந்த கதைகள் நல்ல இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள்ல நம்ம படிக்கும் போது வாழ்க்கையின் தாத்பரியம் அதாவது முக்கியமான ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது வாழ்க்கையில வெற்றி கொள்வதற்கான ரகசியங்கள்லாம் நமக்கு நிறைய தெரிய வருது ஆகையால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம வந்து ரொம்ப சுலபமா கற்றுக்கொள்ள முடிகிறது அப்புறமா வந்து நம்மளுடைய நேரத்தை ரொம்ப பக்குவமா சரியான விதத்தில் உபயோகிக்க முடியும் இந்த மாதிரியான தெய்வ கதைகள்லாம் நம்ம படிக்கிறதுனாலதான் நமக்கு மனசுல ஒரு நல்ல எண்ணப்பதிவு ஏற்பட்டு நாமும் நல்ல வழியில செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது முருகரோட கதைகள் முருகர் வந்து வாழ்க்கை சரித்திரம் அந்த கதைகள்ல எப்படி இருக்கு அவர் வந்து வள்ளி தெய்வானை கதைகள் இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சந்த் மகான்களோட கதைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம படிக்கலாம் இதெல்லாம் படிக்கும் போது இன்னும் நிறைய நமக்கு ஒரு உணர்ச்சி நல்ல பொங்கி நாமும் வந்து நல்லபடியா இதுல ஈடுபடணும் நல்ல காரியங்கள்ல ஈடுபடணும் அப்படின்றது நமக்கு மனதுல ஒரு உத்வேகம் ஏற்படுது அப்புறம் சுதந்திர போராட வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க எவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க எப்படி அரும்பாடுபட்டார்கள் நாம வந்து எந்த விதத்துல கொஞ்சமாவது அவங்கள மாதிரி நாம நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அவங்களோட கதைகளையும் நாம படிக்கலாம் இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான விதம் இந்த கதைகள்ல எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து தினமும் கொஞ்ச நேரம் நீங்க படிக்கலாம் அப்புறம் வந்து சனாதன் சன்ஸ்தா குரு இருக்கார் இல்லையா பராஸ்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே அவர்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம அந்த பஞ்சதந்திர கதைகள்ல இருக்கிற விஷயம் கூட வேற எதுலயுமே இல்ல அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த பஞ்சதந்திர கதைகள்ல படிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து நீதி சாஸ்திரம் இருக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகின்றது இதையெல்லாம் படிச்சோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நல்ல எண்ணப்பதிவு ஏற்படும் ஆனா இந்த பசங்க வந்து இப்ப சமீபத்துல டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் இதெல்லாம் பாக்குறதுனால என்ன ஆகுது பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க வந்து எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை வந்து கிண்டல் பண்றது கேலி பண்றது யதார்த்தத்துக்கு புறம்பா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நடந்துக்கிற விதம்லாம் எதுவுமே சரியாவே காமிக்கப்படாது அந்த நேரத்துக்கு பொழுதுபோக்கா இருக்குமே தவிர ஒரு நல்ல மனசுல பதியக்கூடிய விஷயங்களா அந்த கார்ட்டூன்லயோ எதுவுமே சொல்லப்படாது ஆகையால அதையும் தவிர்த்து பஞ்சதந்திர கதைகள்லாம் நம்ம பாக்குறதோ இல்லனா வந்து கேக்குறதோ படிக்கிறதோ ரொம்ப அவசியம் இந்த பஞ்சதந்திர கதைகள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கூட இருக்கும் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து நம்ம படிச்சோம்னா கூட நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தவும் நம்ம ஆரம்பிப்போம் அடுத்ததா பார்த்தோம்னா சந்த் அதாவது மகான்களுடைய சுய சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும் ஏன் கேட்டோம்னா எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க
சந்த் துக்காராம் இருக்காரு, ஞானேஸ்வரர் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தெற்குல வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்களுடைய கதைகளை படித்தாலே போதுமானது நமக்கு. ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படி சிறப்பா சின்ன வயசுல இருந்து அவங்க படிப்படியா இறைவன் மேல பக்தி கொண்டு அவங்க வந்து மக்களுக்கு சமுதாயத்துல வந்து எந்த மாதிரி அந்த பக்தியை பரப்பி மற்றவர்களையும் ஆன்மீக சாதனையை ஈடுபடுத்தினாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பான வாழ்க்கையில அழகா அவங்களோட கதைகள்ல நம்ம படிச்சோம்னா நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இப்பெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில நமக்கு யாருமே வழிகாட்டுறதுக்கே இல்ல. சமுதாயத்துல யாரு சரியா வழிகாட்டுவாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆள் கூட இல்லாம இருப்பாங்க இப்ப. ஆனா இந்த மாதிரி மகான்களுடைய சுய சரித்திரத்தை நாம படிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சில நேரத்துல ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். நமக்கு வந்து வழிகாட்டுதலை ஏற்படுத்தும் விதத்தில் அந்த சுய சரித்திரங்கள் நமக்கு வழிகாட்டுதலாக ஏற்படும். ஆகையால அந்த மாதிரி கதைகளை நாம் படிக்க வேண்டும். இப்ப சந்த் ஞானேஸ்வர் பார்த்தோம்னா ஒரு எருதை கூட வேதங்களை வந்து ஓத வச்சாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. ஆகையால இப்பேற்பட்ட சக்தி வந்து மகான்களிடம் இருந்தது. இந்த கதை இந்த ஒரு விஷயத்தின் மூலமா தெரிய வருது, மகான்கள் வந்து அந்த புல்லும் பூண்டும் அந்த பிராணிகள் எல்லா இடத்திலும் அந்த இறை தத்துவத்தை தான் அவங்க பார்த்தாங்க. ஆகையால நாமும் எல்லாரிடமும் அந்த இறை தத்துவத்தை பார்ப்பதற்கு அவர்கள் கதைகளை படிப்பதன் மூலம் நாம சுலபமா தெரிஞ்சுக்க வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இவங்களோட கதைகளை படிக்கும் போது எவ்வளவு ஈஸ்வரிடம் பக்தி கொண்டார்கள். கடவுளை வந்து நம்ம நேரா பார்க்க முடியாது. ஆகையால இந்த மகான்கள் வந்து கடவுளின் அம்சமாக நமக்கு வந்து வழிகாட்டுகின்றார்கள். எப்படி பக்தி பண்ணணும், இப்ப இருக்கிற சமுதாயத்துல நமக்கு கடவுள் மேல எப்படி வந்து பக்தி கொண்டா இறைவன் நம்ம மேல ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்க பண்ண பக்திய வச்சு அவங்க படி அவங்க கதைகள் மூலியமா படிச்சாதானே நமக்கு தெரிய வரும். ஆகையால அந்த காலத்துல நாயன்மார்கள்லாம் பார்த்தோம்னா சிவபக்தர்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படி வந்து அவங்க உபசரிப்பாங்க. யாராவது ஒரு சிவபக்தர் வந்தாருன்னா அந்த கதைகள் எல்லாம் படிச்சோம்னா நம்ம வந்து ஆஹா இப்படி எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணும் மனதுல. ஆகையால அந்த உணவை அவங்களுக்கு பரிமாறும் விதம், அந்த பக்குவம், அந்த பணிவு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கதைகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம முடியும். அதோட அந்த மகான்கள் அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பதன் கூட அவர்கள் வந்து ஒவ்வொரு மகான்களும் பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதுதான் புனித புத்தகங்கள், அதாவது கிரந்தங்கள். அவர்கள் எழுதிய கிரந்தங்கள் கூட நம்ம படிச்சுக்கலாம். அதை படிச்சு நாம வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போலதான் நம்ம சனாதன் சன்ஸ்தாவின் குருவான பரம்பூஜ்ய டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே நிறைய புனித கிரந்தங்களை எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகுந்த உயர்ந்த நிலையில் அந்த கிரந்தங்கள் அவர் தந்திருக்காரு. அதையெல்லாம் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா எதிர்காலத்திலேயே இல்ல, இப்பல இருந்தே நம்ம வந்து ஒரு நல்ல குடிமகன்களா ஆவறதுக்கான ஒரு 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 சாதகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு நமக்குள்ள ஏற்படும். அதை நாம கண்டிப்பா நம்ம எல்லாரும் படிக்க வேண்டும். படிப்போமா ஆர்வத்துடன். நம்ம இப்பொழுதே அதை பற்றி கேட்டு நம்ம வெப்சைட்ஸ்ல எல்லாம் கூட இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய தாய்மொழி பற்று. ஏன் கேட்டோம்னா இப்ப எல்லாருமே சமுதாயத்துல ஆங்கிலம் பேசுவதுதான் ரொம்ப சிறந்தது. ஆங்கிலத்தை நம்ம வந்து பேச நல்லா பண்ணிட்டோம்னா அதுவே வந்து எல்லாமே கிடைச்சா மாதிரி, படிச்சு முடிச்சா மாதிரி நாம வந்து ரொம்ப புத்திசாலிகளாகவும் வெற்றிகரமான ஒரு மனிதனாகவும் ஆவறதுக்கு வெறும் ஆங்கிலத்தில் பேசினால் மட்டும் போதும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியாது யோசிச்சு பாருங்க. வெறும் ஆங்கிலம் இருந்து நம்ம வந்து அதுல பேசினாலே ரொம்ப பெருமையா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப சமுதாயத்துல. அது அந்த மாதிரி கிடையாது. நாம வந்து இந்த மாதிரி வெறும் ஆங்கிலத்தில் இருந்தா போதும், தாய்மொழியை பற்றி எனக்கு பேச தெரியலன்னா கூட ரொம்ப அது வந்து ஒரு தவறாவே யாரும் நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து உண்மையில பார்த்தோம்னா அவர்களுக்கு தேசப்பற்று இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லணும். அதுதான் நிதர்சன உண்மை. ஆகையால தேசப்பற்றையே இல்லாதவங்கதான் வெறும் வந்து அந்த ஆங்கில மொழியிலேயே வந்து இதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆகையால உண்மையாக யார் ஒருவன் தாய்மொழியில் அபிமானம் கொண்டு பேசுகின்றாரோ அவருக்கு வந்து நிறைய தேசப்பற்று இருக்கு, தர்மப்பற்று இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையால இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இஸ்ரேல்ல வந்து மக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா,
அவங்க வந்து நிறைய பேர் வந்து 1948ல வந்து அவங்களுக்கு அப்பதான் ஒரு விடுவு ஏற்பட்டு ஒரு தனி நாடா ஏற்பட்டது. அப்ப அங்க வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் எல்லாம் இருந்தாங்க. கிறிஸ்துவர்கள் அப்ப அந்த வெளியூர் நாட்டுல இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட தாய்மொழிவா ஹிப்ருன்ற ஒரு தாய்மொழியை ஏற்படுத்தி அவங்க கத்துக்கிட்டு அவங்க நல்லபடியா இருந்தாங்க. அப்புறமா இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு ஏற்பட்டு 5 முஸ்லிம் நாடுகள் வந்து அவங்கள படையெடுத்து அவங்கள ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு சந்தர்ப்ப ஒரு மோசமான சூழ்நிலையிலயும் அவங்க தாய்மொழியை விட்டு கொடுக்காம இப்பவும் அந்த ஹிப்ருவாதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தேசபக்தியோட அவங்க இருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையிலயும் அவங்க கைவிடாம அவங்களுடைய தேசப்பற்றாக அவங்களுடைய தாய்மொழியை அவங்க பேசிட்டு இருக்கிறத நாம இந்த ஒரு நல்ல விஷயத்த இதை அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். ஆகையால யார் ஒருவன் வந்து தன்னுடைய தாய்மொழியின் மீது பற்று கொண்டு அதைய உபயோகப்படுத்தி பேசுகின்றாலும் அவனுக்கு தேசப்பற்றும் ஏற்படும் கண்டிப்பாக. ஆகையால நம்மளுடைய ராஷ்டிர மொழியான அந்த ஹிந்தியும் நாம கத்துக்கிட்டு நாம எல்லாம் இதன் மூலியமாக வந்து வேற்றுமையின் ஒற்றுமையை நாம் காண வேண்டும். இப்போது வந்து பார்த்தோம்னா கலாச்சார வழக்கின்படி நிறைய பேர் கை குலுக்குகிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கை குலுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நம்மளுடைய கலாச்சாரம் பிரகாரம் நமஸ்காரம் செய்யணும். இந்த நமஸ்கார முத்திரையினால யார் ஒருத்தரையும் வந்து அவருக்குள்ள இருக்கிற தெய்வீக தத்துவத்தை நாம வந்து உணர்ந்து அவருக்கும் நம்ம பணிவான வணக்கங்களை நாம தெரிவிக்கின்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார வழக்கம். அப்புறம் யாருகிட்டலாம் ஏதாவது பேசும்போது கூட நம்ம வந்து எப்படி பேசலாம், ராம் ராம், ஹரே கிருஷ்ணா, இல்லனா வந்து வணக்கம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கூட நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த பழக்கத்துல நம்ம என்ன பண்றோம், சில நேரம் கை குலுக்கிக்கிட்டு ஹலோ அப்படின்ட்டு போன்ல எடுத்தா கூட நம்ம தொலைபேசியில ஹலோ அப்படின்ட்டு தான் பேச ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி பேசுறத நாம தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஹலோன்ற வார்த்தையில வந்து உச்சரிப்புல வந்து எந்த விதமான ஒரு அதிர்வலைகளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோ இல்ல. ஆனா நம்ம வந்து ராம் ராம், வணக்கம், ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் போது இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அடுத்தவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவத்துக்கு நாம வந்து மனசுல வச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அதுவே ஒரு இனிமையான வார்த்தையுடன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகையால நம்ம எப்பவுமே வந்து நல்ல வார்த்தைகளை பேசுவதோட நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இதை நம்ம மனசுல கவனத்துல வச்சுக்கணும். ஆகையால இந்த மாதிரி தாய்மொழி பற்று மிக மிக அவசியம். இந்த தாய்மொழியில பேசுவதனால என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா நம்ம மிக சுலபமான விஷயங்களை, நம்ம கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப சுலபமா நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. மற்றவர்களிடம் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவா சொல்ல முடியறது, மனசுல இருக்கிற விஷயங்களை அப்படியே நம்மளால என்ன விதமான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சுலபமா நம்ம என்ன மனசுல பட்டுதோ அதை வந்து சொல்ல முடியுது. எது தாய்மொழியா இருந்தாதான் நம்மளால அந்த மாதிரி சுலபமா பேச முடியும். அதோட பல விவாத மேடைகள், பட்டிமன்ற பேச்சுகள் இதெல்லாம் வந்து கூட ரொம்ப சுலபமா அவங்கவுங்க தாய்மொழியில இருந்தாதான் வந்து நம்மளால நல்லபடியா செயல்முறை பண்ண முடியும். இந்த நிறைய நல்ல நீதி கதைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பஞ்சதந்திர கதைகள் இதெல்லாம் கூட நம்ம வந்து தாய்மொழியிலேயே படிக்கும் போதுதான் அதுல வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும், ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். ஆகையால இந்த தாய்மொழியில வந்து நாம வந்து யார் ஒருவர் சிறப்பா சிறந்து இருக்காரோ அவருதான் வந்து வேற்று மொழிகளையும் ரொம்ப சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால அந்த தாய்மொழியை பற்று கொண்டு வரவாலதான் தேசப்பற்றும் தர்மப்பற்றமும் கண்டிப்பா அவருக்கு ஏற்படும். ஆகையால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு வந்து முக்கியமா பார்த்தோம்னா நாம என்ன பார்த்தோம், தர்ம போதனை விஷயங்கள்ல நம்மளுடைய மகான்களோட கதைகளை, சுய சரித்திரத்தை படிப்பதன் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நல்ல நல்ல கதைகள் அதாவது ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான கதைகளை படிப்பது, அதுக்கப்புறம் வந்து நல்ல தாய்மொழியின் மீது பற்றுக்கொண்டு தாய்மொழியிலே பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஆகையால இதை நாம தொடர்ந்து நாம செயல்முறைப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். சரியா, சரி குழந்தைங்களா, இப்ப வந்து அடுத்ததா அந்த கணபதி அத்தரவண ஸ்லோகத்தை நாம அனைவரும் அமர்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து கேட்போமா. ஓம் பத்ரம் கரணேபிஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஸ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தநூபிர்வ்யோஷேம தேவஹி தஞ்யதாயுஹ. ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாரக்ஷோ அரிஷ்டநேமி
स्वस्तिनो बृहस्पतिर्दधातु। ॐ सहनाववतु, सहनौ भुनक्तु, सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमस्ते गणपतये, त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि, त्वमेव केवलं कर्तासि, त्वमेव केवलं धर्तासि, त्वमेव केवलं हर्तासि, त्वमेव सर्वं खलविदं ब्रह्मासि, त्वं साक्षादात्मासि नित्यं, ऋतं वचमि, सत्यं वचमि, अवत्वं माम् अववक्तारम्, अवश्रोतारम्, अवदातारम्, अवधातारम्, अवानूचानमवशिष्यम्, अवपश्चात्तात्, अवपुरस्तात्, अवोत्तरात्तात्, अवदक्षिणात्तात्, अवचोर्ध्वात्तात्, अवाधरात्तात्, सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः, त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः, त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि, त्वं प्रत्यक्षं ब्रह्मासि, त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि, सर्वं जगदिदं त्वत्तो जायते, सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति, सर्वं जगदिदं त्वयि लयमीष्यति, सर्वं जगदिदं त्वयि प्रत्येति, त्वं भूमिरापो नलो नीलो नभः, त्वं चत्वारि वाक्पदानि, त्वं गुणत्रयातीतः, त्वं देहत्रयातीतः, त्वं कालत्रयातीतः, त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं, त्वं शक्तित्रयात्मकः, त्वां योगिनो ध्यायन्ति नित्यम्। त्वं ब्रह्मा, त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरोम्। गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम्, अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम्, एतत्तवमनुस्वरूपम्, गकारः पूर्वरूपम्, अकारो मध्यमरूपम्, अनुस्वारश्चान्त्यरूपम्, बिन्दुरुत्तररूपम्, नादस्सन्धानम्, संहिताः सन्धिः, सैषा गणेशविद्या, गणकऋषिः, निचरुद्गायत्री छन्दः, गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम्, रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं, रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं, भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम्, आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात्परम्। एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये, नमो गणपतये, नमः प्रमथपतये, नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः। ॐ एतदथर्वशीर्षंयोधीते सब्रह्म भूयाय कल्पते, स सर्वविघ्नैर्न बाध्यते, स सर्वतः सुखमेधते, स पञ्चमहापापात् प्रमुच्यते, सायमधीयानो दिवसकृतं पापं नाशयति, प्रातरधीयानो रात्रिकृतं पापं नाशयति, सायं प्रातः प्रयुञ्जानो अपापो भवति, सर्वत्राधीयानोपविघ्नो भवति, धर्मार्थकाममोक्षं च विन्दति। इदमथर्वशीर्षमशिष्याय न देयं, यो यदि मोहाद्दास्यति स पापीयान् भवति, सहस्रावर्तनात्।
यय्यं काममधीते तन्तमनेन साधयेत। अनेन गणपतिमभिषिञ्चति सवाग्मी भवति चतुर्थ्या मनश्नञ्जपति सविद्यावान् भवति इत्यथर्वणवाक्यम्। ब्रह्माद्यावरणं विद्यात् न बिभेति कदाचनेति यो दूर्वाङ्कुरैर्यजति स वै श्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकसहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोति यः साज्जसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते। अष्टौ ब्राह्मणान् सम्यग्ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्यां प्रतिमासन्निधौ वा जप्त्वा सिद्धमन्त्रो भवति। महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति य एवं वेदा इत्युपनिषत। ॐ भद्रं कर्णेभिश्रृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिर्व्यशेम देवहि तञ्यदायुः। ॐ स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु वा विद्विषावहै। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। வணக்கம் குழந்தைங்களா, நல்லபடியா எல்லாத்தையும் நம்ம ஸ்லோகத்தை கேட்டு முடிச்சோமா? இதனால நல்லபடியா மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சதா? இதே போல எப்போ நம்ம தொடர்ந்து இந்த பாலசம்ஸ்கார் வகுப்புல பங்கெடுத்துக்கொண்டு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாலசம்ஸ்கார் வகுப்பு இந்த கட்டத்தை முடிச்சு கொள்வோமா? இன்னைக்கு ஸ்ரீ கணேஷா, இந்த பால சம்ஸ்கார் வகுப்பு நல்லபடியா நடந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்க இத பங்கெடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நல்ல குடிமகன்களாக நாங்க ஆக வேண்டும்.